ஸ்ரீ மகா குரப்யோ நமஹ ஹரி ஹி டிவி நண்பர்களுக்கு என்னோட வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மிடமும் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய கடைக்கு செல்வோம்

இடம் சரீரம் கவுண்டேய கவுண்டேயா புற்று இடம் சரீரம் சரீரம் இந்த ஷரீரம் இந்தியதே கேற்றம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது கேற்றம் அப்படின்னு சொன்னால் ஒரு இடம் ஒரு ஃபீல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு நிலம் ஒரு ப நிலத்தின் பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம் சேத்ரமித்யபி தீயதே ஏட்டத்தியோ வேட்டிடம் பிராகு இதை பற்றி யாருக்கு தெரியுமோ இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு நிலம்தான் ஒரு நிலத்தின் பகுதி தான் ஒரு ஃபீல்டு தான் அப்படின்னு யாருக்கு தெரியுதோ சேத் சேற்றமித் சேத்ரஜி தத்விடாக அதாவது அவனை சேத்ரக்யன் அப்படின்னு வந்து சொல்லுவா இது என்ன சொல்றதுன்னா நம்ம உடம்புங்கிறது வந்து ஒரு நிலை நிலையில்லாத வஸ்து அது வந்து மாறிண்டே இருக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா அது வந்து ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு போகும் அதுலேருந்து இன்னொரு உடல் அடிலேருந்து இன்னொரு உடல் அதனால் அது உடல் உடலாக மாறிக்கிட்டே போயிட்டுருக்கும் ஆனால் நம்ம இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம இருக்கிற இந்த உடம்பு வந்து அழிஞ்சு போகக்கூடியது அது எப்போ வேணாலும் அதையெல்லாம் யாருக்குமே தெரியாது அது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை ஏதுனா பகவானுக்கு தான் தெரியும் அதனால இந்த உடம்பை வந்து நிலத்தோட ஒப்பிட்டு சொல்கிறார் நம்மளோட விஷ்ணு இந்த நிலத்தை வந்து யாரை வச்சிருக்கானோ யார் ஓனர் அப்படின்னா நம்ம கிடையாது நம்ம உடம்பு நம்மள்கிட்ட இருந்ததுனால் நம்ம அதுக்கு ஓனர் அப்படின்னு கிடையாது இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு நிலம்தான் இது அழியக்கூடியதுதான் தான் இது மேல ஆசை வைக்கக்கூடாது இது மேல வைக்க வைக்கக்கூடாது இது இந்த உடம்பு நம்மளுக்கு தண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை முடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறானோ அவன்தான் தான் உண்மையாவே அந்த உடம்புக்கு சொந்தக்காரன் அவனால் தான் சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர் அதனால உடம்பு யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம் அதெல்லாம் வந்து அவா வச்சிருந்து இது ஏன் உடம்பு இது ஏன் உடம்புன்னு சொல்லிக்க முடியாது யாருக்கு இந்த உடம்பு அழிய அழியக்கூடியது அப்படின்னு தெரியுமோ யாருக்கு இந்த உடம்பு வந்து அறிந்து இந்த ஆத்மா மட்டும் அறியாமல் வேறு உடம்புக்கு போக முடியும் அப்படின்னு தெரியுமோ அவனுக்கு தான் வந்து சொந்தம் கொண்டாடுற உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்மளோட கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணரின் பிஞ்சு பாடங்கள் அப்படின்னு தலைப்பில் தலைப்புல நீடிக்கடைய பார்க்க போகிறோம் என்ன நம்ம கிருஷ்ணர் வந்து குட்டி கிருஷ்ணா இருக்கும்போது சின்ன கிருஷ்ணாக இருக்கும்போது ஒரு கோபி ஸ்ரீயின் வீட்டுல போயிட்டு திருட ஆரம்பிக்கிறார் வெ வெண்ணையை திருடுறார் வெண்ணையை திருடும்போது ஒரு பூட்டின ஒரு மூடின ஒரு அரைக்குலாம் போயிட்டு இருறாரு ஆனால் அந்த பானை உடஞ்சி அந்த வெண்ணெய் சொட்டுற சத்தம் கேட்ட உடனே கடவுள் தொடர்ந்து உள்ள வரான் அந்த கோபிஸ்ரீ இந்த கோபியை அங்கே கிருஷ்ணனை பார்க்க கிருஷ்ணர் அங்கேயிருந்து பாவப்பட்டு பார்க்க அப்பவே புரிஞ்சிட்டு மேலே வேற பானை உடஞ்சிருக்கா மேலே வெண்ணெய் சொட்டிகிட்டே இருக்கு நம்ம கிருஷ்ணர் மேலே உழுந்துட்டே இருக்கு உடனே புரிஞ்சிட்டு ஓஹோ நீங்கள் கள்ளமாட வந்துருக்கியா இங்க திருட வந்திருக்கியா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கோபிக்கு அவள் என்ன பண்ணுறான்னா நில்லு நில்ல உன்னை பிடிக்கிறேன் உன்னை யசோதா அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடரட்டின்றே வரான் அந்த குட்டி கிருஷ்ணனை அவரும் வந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சார் இது வந்து ரொம்ப குட்டி வயசும் கிடையாது தவழ்ந்து போற வயசு கிடையாது இது ஓடுற வயசுல போது இருந்த கிருஷ்ணர் அதனால் அவர் ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிண்டே இருக்கார் இந்த சைடு தெருக்கள் எல்லாம் உள்ள பூண்டு வெளியில பூண்டு பிருந்தாவனத்தில் அந்த கோபி அந்த கோபியருக்கு தெரியாத இடத்துலனா போயிட்டு ஒழிஞ்சுக்கிறார் கிருஷ்ணர் ஆனால் எப்படியோ அந்த நீல நிலத்தில் இருக்கும் கண்ணனை தெரியுமா அந்த அழகான கண்களையுடைய கண்ணனை தெரியுமா அவன் எங்கே இருக்கான் பாட்டு எல்லாம் அவன் எங்கே ஒளிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவாவா சொன்ன இட குறிப்புகளை வச்சு கண்டுபிடிக்கிறா கிருஷ்ணனை கண்டுபிடிக்கும்போது சொல்கிறாள் கிருஷ்ணன் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு கிருஷ்ணன் இந்த சைடு ஓடிவரா கோபிஸ்ரீ இந்த சைடு ஓடிவரா ரெண்டு பேரும் முட்டிண்டு பிடிச்சிட்டா அந்த கோபிஸ்ரீ பாட்ட உடனே அந்த கோபிஸ்ரீ சொல்கிறாள் அதுல தான் வண்டி இந்த நீர் கடையை நீடி இருக்குது இந்த மாதிரி நான் ஒன்னை ஏன் ஓடாடா ஏன் ஓடாடா அப்படின்னு சொன்னேன்னா நீ ஓடுனா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் இருந்தாலும் நீ சின்ன பையன் நீ ரொம்ப குட்டி பையன் நீ பகவானின் சொரூபம் ரொம்ப அழகான உடம்பை கொண்டவன் உனக்கு இருக்கிற பாடங்கள் உனக்கு இருக்கிற கால்கள் ரொம்ப பிஞ்சு பாடங்களாக இருக்குது ரொம்ப அழகான பாடங்களாக தாமரை போல் மென்மையாக இருக்கு நீ வந்து இந்த கல்லும் முள்ளும் இருக்கிற இந்த பாடையில் வந்து ஓடி ஓடி போனோன்னா அந்த கால் வந்து டேமேஜ் ஆகிடும் அப்புறம் அந்த பிஞ்சு பாடம் வந்து அழகாக இல்லாத அசிங்கமான பாடங்களாக ஆகிடும் அதனால அந்த மாதிரி ஆக வேண்டாமே உன் அழகான சுரூப்பம் அழகான சுருப்பமாக இருக்கட்டும் அப்பதான் வந்து பக்தர்களால உன்னை ஈஸியா தியானம் செய்ய முடியும் அதனால உன் உடம்ப எந்த விதத்திலும் நீ காயப்படுத்திக்காட அப்படின்னு சொல்றாரு அந்த கோபிஸ்ரீ இந்த நீடி கிடைக்கும் நீர் என்னன்னா அந்த கோபிஸ்ரீயை போலவே நம்மளும் வந்து அந்த பகவான் மேல அந்த கிருஷ்ணர் மேல அந்த பரமாத்மா மேல நம்மளும் அன்பு வச்சுக்கணும் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கணும்னா அந்த பகவான் நம்ம முன்னாடி வரமாட்டார் அப்படின்னு எத்தனை பேர் சொன்னாலும் அவர் நிச்சயமாக வருவார் அவர் வருவா வண்டா இந்த சுரூபத்தில் தான் வருவார் எனக்கு இந்த மாதிரி அருள் புரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட கூடிய அன்பு வச்சுருக்கணும் இந்த இந்த நம்பிக்கை கூடிய அன்பு தான் பகவானுக்கு நம்மளை பிடிக்கும் இந்த நீடிக்கதையின் நீடி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்